ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர்கே லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 425 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சி நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறிய கோட்டை மராட்டியர்களின் கைவசம் சென்று பின்னர் கிபி 1680 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் வாங்கப்படுகிறது. அப்படி வாங்கப்பட்ட அந்த கோட்டையை பிரிட்டிஷ்காரவங்க மேலும் விரிவுபடுத்தி வலிமைப்படுத்தி பிற்காலத்தில் அது அவங்களுக்கே தலைமைச் செயலகமாக, அதாவது தென்னிந்திய தலைமைச் செயலகமாகவும் மாறுது. இந்த கோட்டைக்காகவும் இந்த சோழ மண்டல கடற்கரைக்காகவும் யார் இதில் ஆதிக்கம் செலுத்துறதுன்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. கிபி 1746 பிரெஞ்சு ஆளுநரான டூப்ளேவின் படையெடுப்பை பிரிட்டிஷ்காரர்கள் முறியடித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 1758 இந்த கோட்டை பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்படுகிறது. இந்த கோட்டைக்காகவும் இந்த சோழ மண்டல கடற்கரைக்காகவும் எப்பெல்லாம் அவங்க கடலை பார்த்துக்கிறாங்களோ, அதாவது பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் எப்பெல்லாம் பார்த்துக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. இது கிட்டத்தட்ட தொடர்ந்து 7 ஆண்டு நீடிக்குது. இந்த 7 ஆண்டு சண்டைக்கு பின்னாடி பிரெஞ்சுக்காரங்க ஜெயிச்சிடறாங்க. அதாவது அதான் 1758 ஜெயிச்சு கைப்பற்றிடுறாங்க. அந்த சண்டையில் வந்து பெரிய இழப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்களுக்கு தான். பிரெஞ்சுக்காரங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து 30 பேர் தான் செத்து போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் திரும்பியும் ஒரு சண்டை நடக்குது இந்த கோட்டைக்காக. அதாவது திரும்பி இந்த கோட்டைக்காக அதோட 1785 ஒரு சண்டை நடக்குது. அதில் வந்து பிரிட்டிஷ்காரவங்க வந்து திரும்பி இந்த கோட்டையை கைப்பற்றிடுறாங்க. அந்த டைமில் சென்னை ஆளுநராக இருந்த எலிகுயேல் புனித டேவிட் கோட்டைன்னு பேர் வைக்கிறாரு. இந்த கோட்டையோட எல்லையை நிர்ணயம் பண்ணுறதுக்காக ஒரு வினோதமான முறையை கையாண்டுருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, கோட்டைக்குள்ளே இருந்து பீரங்கி குண்டுகளை வானம் நோக்கி சுட்டிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் போய் உழுதோ அது உழற அந்த எல்லை வரைக்கும் கோட்டைக்கு சொந்தமான எல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்படி அந்த பீரங்கி குண்டுகள் விழுந்த இடங்கள் இன்னும் கூட பீரங்கி குண்டு கிராமங்கள்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னா பாருங்களேன். இந்த கோட்டையுடைய ஆளுநராக கிபி 1756 ராபர்ட்ல இருந்திருக்காருங்க. அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வணிகத்தில் நிறைய ஊழல் செஞ்சு சொத்து குவிச்சிட்டாருன்னு அவர் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை வந்து அரசு நிர்வாக பொறுப்புகளிலிருந்து விலக்கி வைக்கிதுங்க. அதுக்கு பின்னாடி அவர் செத்து போனதுக்கப்புறம் அவரோட ஆவி இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதா ஒரு சில வதந்திகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 9 மணிக்கு வந்தால் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க. பட் 12 மணிக்கு நம்ம வந்து பார்ப்போமா. அப்படி பீரங்கி குண்டுகளின் மூலமாக பல கிராமங்களை சம்பாதிச்ச இந்த கோட்டை இப்போது குண்டு வெடிப்புக்குள்ளான கோட்டை மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, கம்பி கட்டி பீம் போட்டு அது மேலே டேங்க் குறைச்சிருக்காங்க. இது எப்போ நடந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணி பீம் போடுற மெத்தடு 1850 மேலே தான் வந்துச்சு. அப்படி பார்க்க போனால் இந்த டேங்கோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் தான் இருக்கும். அப்படியே போய் அந்தாண்டு சைடில் அவுட்டரில் எட்டி பார்த்தா கருங்கற்களை வந்து செவத்தில் பதிச்சு வச்சுருக்காங்க சேஃப்டிக்காகன்னு நினைக்கிறேன். ரோப் கீப் போட்டு யாரும் மேலே ஏறி வரக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்களேன், மரச்சட்டங்களை யூஸ் பண்ணி ஓடு போட்டிருக்காங்க. இத்தனை வருஷத்தில் எத்தனை மழை வெயில் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் ஒரு சின்ன கிராக் கூட இல்லை, செல்லும் எதுவும் அரிக்கவே இல்லை, செல் அரிச்சதுக்கான தடம் கூட ஒன்றுமே இல்லை. அதேமாதிரி நடுவில் ஒரு சில சட்டங்கள் உடஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் கூட தானாக உடையலை, யாரோ எதையோ ஏதோ பண்ணி அடித்து உடைச்ச மாதிரி இருக்குது. அதேமாரி ஒரு பக்கம் இருக்க அந்த சட்டங்கள் மட்டும்தான் இருக்குது, இந்த பக்கம் இருந்ததை காணா எங்கே போச்சுன்னு தெரில. நாங்களும் கீழே பார்த்தோம், எதாவது ஊந்துருக்குமோன்னு, கீழே இல்லை, எங்கே போயிருக்குன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் இந்த சுவர்கள்லாம் பாருங்களேன், எல்லாம் ஒரு 1.5 அடி இருக்கும் போலங்க. ஏன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட எந்த வீடுக்கும் பீம்ஸ்லாம் கிடையாது, அதனால் மற்ற வீட்டையும் அந்த சுவர்கள் தான் கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் கட்டப்பட்ட எல்லா கட்டிடங்களுமே சுவர்கள் 1.5 அடிக்கு மேலே தாங்க இருக்கும் திக்னஸ், அதுக்கு கீழே இருக்காது. செஞ்சி நாயக்க மன்னர்கள், டச்சுக்காரர்கள், மராட்டியர்கள், பிரிட்டிஷ்காரவங்க, பிரெஞ்சுக்காரவங்கன்னு பல பேர் இந்த கோட்டையை ஆட்சி செஞ்சாலும் இன்றைக்கி இந்த கோட்டை இங்கே கண்ட்ரோல்டான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஏறி இறங்கி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த டேப்பராக இருக்க செவத்து மேலே கையை வைக்காமல் ஏறினா 500 ரூபா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த செவத்து மேலே நாங்கள் எப்படி ஏறி ஏறி வரோன்னு பாருங்களேன். அப்படியே சோர்வு மேலே படுத்துக்கிட்டு தாங்க வருவோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆனால் அவ்வளோ பயமாக தான் இருந்துச்சு. அது டேப்பராக இருக்கிறதுனால காலை வச்சு ஏறுறதுக்கு வசதியாக இல்லை. பட் இதில் தாங்க நாங்கள் சேலஞ்ச் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். இவர் தான் நம்ம கேமராமேன். சரி இருங்க, நானும் எங்கேயாவது ஏறி இறங்கணுன்னு வேகமாக வீரத்தோடு போனார். பட் அவர் போன இடம் சேதத்தோடு இருந்ததால் இருங்க நானும் இங்கேயே ஏறுறேன்னு வந்துட்டாருங்க. அப்புறம் ஒரு வழியாக ஃபைனலாக செயின்ட் டேவிட் கோட்டையில் எங்களுடைய கொடியையும் ஏற்றிட்டு வந்தோம். ஆளுநருடைய பர்மிஷனோட, அது வேறு யாரும் இல்லைங்க, ராபர்ட் கிளைவ்.